முன்னாள் அமைச்சர் ராசா நிபந்தனை ஜாமீனில் விடுதலை டெல்லி சென்று சந்திக்கப் போவதாக கருணாநிதி பேட்டி ஜெயலலிதா அரசின் மக்கள் விரோத ஆட்சி நாளை ஓராண்டு நிறைவு பால் பேருந்து மற்றும் மின்கட்டண உயர்வால் மக்கள் வேதனை இலங்கையில் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் ராணுவத்தை அப்புறப்படுத்த வேண்டும் மத்திய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் வலியுறுத்தல் சுரங்க ஊழல் வழக்கில் எடியூரப்பாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு சிபிஐ நடவடிக்கை வணக்கம் விரிவான செய்திகள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைதாகி கடந்த பதினைந்து மாதங்களாக சிறைவாசம் அனுபவித்து வந்த முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா இன்று ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் டூ ஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் தொடர்ந்து பதினைந்து மாதங்களாக திகார் சிறையில் இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் ராசா கடந்த வெள்ளிக்கிழமை டில்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ராசாவின் மனு மீது ஜாமீன் தரக்கூடாது என சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருபது லட்சம் ரூபாய் காப்பு பத்திரம் அளிக்க வேண்டும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் நீதிபதி ஓ பி ஷைனி ராசாவுக்கு ஜாமீன் அளித்தார் மேலும் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் ராசா டெல்லியை விட்டு வெளியேறக்கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தொலைத்தொடர்பு துறையில் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஏலம் தொடர்பாக நாட்டுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது என்ற தணிக்கை குழு அறிவிக்கைக்கு பின்னர் இந்த விவகாரம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் விஸ்வரூபம் எடுத்தது இதனால் அமைச்சர் பதவியை இழந்த ராசா கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து தொலைத்தொடர்பு அதிகாரிகள் கனிமொழி எம்பி தனியார் டெலிகாம் நிறுவன இயக்குநர்கள் என பத்தொன்பது பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர் இதில் அனைவரும் ஜாமீன் பெற்றுவிட்டனர் ராசா மட்டும் சிறையில் இருந்து வந்தார் அனைவருக்கும் ஜாமீன் கிடைத்துவிட்டதால் முதல் குற்றவாளியான ராசா தனக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார் இதைத் தொடர்ந்து அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது ராசாவின் தொகுதியான நீலகிரி தொகுதி உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் திமுகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினார்கள் இதனிடையே சிறை நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவடைந்ததால் ராசா டெல்லி திகார் சிறையிலிருந்து விடுதலையானார் அப்போது சிறை முன்பு திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் டூஜி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராசாவுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கலைஞர் கருணாநிதி தெரிவித்துள்ளார் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் ராசாவுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் கட்சியில் ராசாவுக்கு பதவி கிடைக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் ராசாவுக்கு திமுக முழுமையாக ஆதரவு தருவதாகவும் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக அவர் தொடர்ந்து நீடிப்பார் என்றும் கூறினார்

மேலும் நேரம் கிடைத்தால் டெல்லி சென்று ராசாவை சந்தித்து பேசுவேன் என்றும் கருணாநிதி கூறினார் அதிமுக ஆட்சிக்கு வந்து நாளையோடு ஓராண்டு நிறைவடைவதை பற்றி கருத்து தெரிவித்த கருணாநிதி ஓராண்டு இருண்ட காலமாக இருந்ததாகவும் தமிழகம் எப்போது விடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக அரசு பதவியேற்று நாளையுடன் ஓராண்டு நிறைவடைகிறது எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு ஒவ்வொரு முறை மட்டுமே ஆட்சி பொறுப்பு கிடைத்து வருகிறது திமுக ஐந்து ஆண்டு பிறகு அதிமுக ஐந்து ஆண்டு என்று மாறி மாறி ஆட்சி நடந்து வருகிறது திமுக ஆட்சியின் போது கரும்பு விவசாயிகளுக்கு டன்னுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கடும் போராட்டம் நடத்திய ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பார் என்று கரும்பு விவசாயிகள் நம்பினார்கள் இதேபோல் எடுத்ததற்கெல்லாம் போராட்டம் நடத்த தனது கட்சியினரை தூண்டிவிட்டு அவர் போயஸ் தோட்டத்தில் நிம்மதியாக இருந்து விளம்பரம் பெற்று வந்தார் பல்லாவரத்தில் சாக்கடை அடைப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்திற்கு தலைமையேற்றார் விழுப்புரத்திலும் தனது கட்சிக்காரர்களை திரட்டி கரும்பு விவசாயிகள் போராட்டம் என்று அறிவித்தார் தமிழக மக்களை எப்படி ஏமாற்றலாம் என்று தெரிந்து கொண்ட ஜெயலலிதா இல்லாத தகிடு தத்தங்களை வைத்து பிரச்சாரம் செய்தார் திமுக ஆட்சியால் மக்கள் மனம் வெறுத்தி இருந்த நிலையில் அவர்களது உணர்வுக்கு மதிப்பு அளிக்கும் பொருட்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற தேமுதிக அரும்பாடு பட்டது சோறு போட்டவன் கையையே கடிக்கும் குணம் கொண்ட ஜெயலலிதா தான் பதவிக்கு வர காரணமாக இருந்த தேமுதிகவை உதாசீனப்படுத்தினார் சொத்து குவிப்பு வழக்கில் எந்த நேரம் ஜெயிலுக்குப் போக வேண்டியது வருமோ என்று அஞ்சி நடுங்கி குற்றவாளி குண்டில் நிற்கும் ஜெயலலிதாவுக்கு ஆட்சி பதவி கிடைத்ததும் உற்சாகம் வந்துவிட்டது பால் விலையை உயர்த்தினார் பேருந்து கட்டணத்தை உயர்த்தினார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மின்சார பஞ்சம் தீர்ந்துவிடும் என்று கூறிய ஜெயலலிதா ஆட்சியில் கிராமப்புறங்களில் பதினான்கு மணி நேரம் மின்சார வெட்டு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்ல மின்சார கட்டணமும் உயர்த்தப்பட்டது இப்போதைக்கு பொதுத் தேர்தல் இல்லை என்பதால் நான்கு ஆண்டு காலம் பதவி சுகத்தை நன்றாக அனுபவிக்கலாம் என்ற ஆசையில் தனி விமான சவாரி ஆடம்பர விழாக்கள் என்று கூறி மக்கள் பணத்தை நாசப்படுத்தி வருகிறார் ஜெயலலிதா இவர் பதவியேற்று ஓராண்டு காலம் ஆகிவிட்டது என்பதற்காக கோட்டை கொத்தளங்களில் எல்லாம் அலங்கார விளக்குகள் ஒருவாரமாக இருந்து கொண்டிருக்கின்றன நாட்டில் மின்சார பஞ்சம் ஆனால் ஜெயலலிதாவோ அது பற்றி கவலைப்படாமல் ஆடம்பர விழாக்கள் நடத்தி வருகிறார் இந்த ஓராண்டு கால அதிமுக ஆட்சியில் மக்கள் கடும் வேதனையை அனுபவித்து வருகிறார்கள் மக்கள் படும் அவதிகளை சட்டமன்றத்தில் எதிர்கட்சியினர் தெரிவிக்க முடியவில்லை பேருந்தில் ஏழைகள் பயணம் செய்ய முடியாத அளவிற்கு கட்டண உயர்வு உள்ளது பல ஊர்களில் குடிக்க தண்ணீர் கிடையாது அதை சட்டமன்றத்தில் சொல்லவும் அனுமதி கிடைப்பதில்லை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கேப்டன் ஆணைப்படி தேமுதிகவினர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகித்து மக்களின் தாகத்தை தீர்த்து வருகின்றனர் காவல்துறை ஜெயலலிதாவின் ஏவல்துறை போல் செயல்படுகிறது ஜெயலலிதா சுட்டிக்காட்டும் நபர் யாராக இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடும் கொத்தடைமை நிலைமையில் படித்த ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளனர் ஜெயலலிதா நினைத்தால் கைதான நபர்கள் ஜாமீனில் வெளியே வரலாம் இப்படி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி காட்டாட்சி நடத்தும் ஜெயலலிதாவின் வேதனை ஆட்சி நாளை ஓராண்டை நிறைவு செய்கிறது இலங்கையில் வடகிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள ராணுவத்தை திரும்பப் பெற மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக சார்பில் சட்டப்பேரவையில் வலியுறுத்தப்பட்டது சட்டப்பேரவையில் நிதி மற்றும் பொதுத்துறை மீதான மானியக் கோரிக்கையின் பொது விவாதத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் போர் முடிந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் இடம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் அவதிப்படுவதாகவும் வடக்கு கிழக்கு மாகாண பகுதிகளில் இலங்கை ராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளதால் அங்கு வசிக்கும் தமிழர்கள் அன்றாடம் அல்லல் படுவதாகவும் தெரிவித்தார் மனித உரிமை மீறப்படும் போதும் போர்க்குற்றங்கள் நடத்தப்படும் போதும் ஐநா உள்ளிட்ட உலக அமைப்பு தலையிட உரிமை உள்ளது என்றார் தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் ராணுவத்தை பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வெளிநாடு வாழ் தமிழர்கள் குறைபோக்க கேரளாவில் உள்ளது போல் வெளிநாடு வாழ் தமிழர்கள் விவகாரத்துறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று பன்ரொட்டி ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டார் சட்டப்பேரவையில் தினந்தோறும் எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பற்றியும் தேமுதிகவை பற்றியும் வேண்டுமென்றே அமைச்சர்களும் கட்சி உறுப்பினர்களும் பிரச்சினை கிளப்பும்போது போது அது குறித்து தங்களுக்கு விளக்கம் சொல்ல வாய்ப்பில்லாமல் போகிறது என்று பன்ரொட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெயக்குமார் சட்டப்பேரவையில் யார் பேரும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று தெரிவித்த அவர் சில நேரங்களில் தேமுதிக கொறடா வி சி சந்திரகுமாருக்கு பேச வாய்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் அரசு எந்திரம் தவறாக பயன்படுத்தக்கூடாது இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் கேட்டுக்கொண்டார் முன்னதாக புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் அமைச்சர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவது குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையே நடைபெற்ற ஒன்பதாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது சென்னையில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் ஆணையர் ஜெகநாதன் முன்னிலையில் என்எல்சி நிர்வாகத்தினர் ஒப்பந்த தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் இரண்டரை மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்க என்எல்சி நிர்வாகம் மறுத்துவிட்டது இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக ஏஐடியுசி தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர் மண்டல தொழிலாளர் நல ஆணையர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு சிஐடியு ஏஐடியுசி ஏஐயூடியுசி உள்ளிட்ட மூன்று சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள் பேச்சுவார்த்தையிலே ஏஐடியுசி சிஐடியு ஏஐயூடியூசி சங்கங்களோடு கூட்டாக பேச்சுவார்த்தை நடத்த முடியாது தனியாகத்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லி பேச்சுவார்த்தையை புறக்கணித்துவிட்டு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்எல்சி நிர்வாகம் தரப்பில் பொது மேலாளர் மகேஸ்வரன் பேசுகையில் தொழிலாளர்கள் உடனான பேச்சுவார்த்தை வரும் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இல்லை அதான் ப பதினெட்டாம் தேதி தள்ளி வச்சிருக்கோம் ஆமாம் அது விவரங்கள் வந்து அடுத்த ப பதினெட்டாம் தேதி தெரியப்படும் ஒரு முற்றிகோ பேசிட்டு இருக்கோம் பேசி பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு அது அவங்க சங்கத்தோட இருந்தோம் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுரங்க ஊழல் முறைகேடு தொடர்பாக கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு எதிராக சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது கர்நாடக முதலமைச்சராக எடியூரப்பா இருந்தபோது சவுத் வெஸ்ட் என்ற நிறுவனத்திற்கு சுரங்க அனுமதி வழங்கியதாகவும் அதன் பிரதிபலனாக எடியூரப்பாவின் உறவினர்களின் அறக்கட்டளைக்கு பத்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் புகார் எழுந்தது மேலும் சட்டவிரோதமாக சுரங்கம் நடத்த அனுமதி வழங்கியதால் அரசுக்கு பதினாறாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த முறைகேடு தொடர்பாக எடியூரப்பா கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் சுரங்க ஊழல் குறித்து எடியூரப்பாவிடம் சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது இதையடுத்து எடியூரப்பா மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து கடந்த மூன்று நாட்களாக சிபிஐ போலீசார் ஆதாரங்களை திரட்டி வந்தனர் இந்த நிலையில் எடியூரப்பா மீது சிபிஐ போலீசார் இன்று எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் மேலும் அவரது மகன்கள் மற்றும் உறவினர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து முதல்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது இது எடியூரப்பாவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் வாடகை கட்டிடத்தில் இயங்கும் சார்பதிவு அலுவலகத்திற்கு சொந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என்று தேமுதிக சார்பில் வலியுறுத்தப்பட்டது சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் ராதாபுரம் தொகுதிக்கு உட்பட்ட வள்ளியூரில் வாடகை கட்டிடத்தில் இயங்கும் சார்பதிவு அலுவலகத்திற்கு சொந்த கட்டிடம் கட்ட அரசு ஆவண செய்யுமா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த வணிக வரி மற்றும் பதிவு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தமிழகத்தில் வாடகை கட்டிடத்தில் செயல்படும் சார்பதிவு அலுவலகங்கள் கடந்த நிதியாண்டில் ஐம்பத்தி இரண்டு சார்பதிவு அலுவலகங்களுக்கு சுமார் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் சொந்த கட்டிடம் கட்ட அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மீதமுள்ள இருநூற்று முப்பத்தி ஒன்பது சார்பதிவு அலுவலகங்கள் சொந்த கட்டிடம் கட்ட மாவட்ட நிர்வாகம் இடம் கையகப்படுத்தி துறைக்கு ஒப்படைக்குமேயானால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் அதேபோல் தர்மபுரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்க பதினெட்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் பணிகள் விரைவில் நடத்த அரசு ஆவண செய்யுமா என்று தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சி வி சண்முகம் இடம் ஆய்வு செய்யப்பட்டு மாவட்ட நிர்வாகத்துடைய அனுமதி மற்றும் கட்டிட வரைபட ஒப்புதலை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்த பின்பு தொடர் நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருவதாக தெரிவித்தார் ஜெயலலிதா சசிகலா சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்ற ஆவணங்களை பார்வையிட இரு குற்றவாளிகளுக்கும் அனுமதி போலீஸ் ஐபிஎஸ் பதவி கிடைத்ததும் காதலியை கழற்றிவிட்ட வருண்குமார் கொலை மிரட்டல் விடுவதாக காதலி புகார் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு